நாம் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் நம்ம எப்படி இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். அவனுடைய அன்பை தான் அந்த இடத்துல பார்க்கணும். அந்த இடத்துல லெஃப்ட் கையில் போடுறானா, ரைட்டு கையில் போடுறானா, சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறானா, இயம நியமங்களை ஃபாலோ பண்ணுறானா, இறைவன் அல்லது பிரபஞ்சம் எப்படி வேணாலும் வச்சுங்க, அது பஞ்சாங்கம் பார்க்கும் உங்களுக்கு. உங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு தான் அந்த எண்ணத்தை வர வைக்கும். நீங்கள் அன்பை மட்டும் பாருங்க, இயம நியமம் வேலை செய்யாது, அட்டமாசித்து வேலை செய்யாது, இறைவனே உங்களுக்கு கை கட்டி நிற்பான். எப்போ அன்பாக இருக்கிறப்போ. சரணம், என் பேர் கவிதா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். வெளியூரில் இருக்க ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். பட் எனக்கு எப்படி போகணும், என்னென்ன தேவை அதுக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போது திடீர்னு விசா, பாஸ்போர்ட் அண்ட் தென் ஃப்ளைட்டில் கொண்டு போய் கோயில் வாசலில் நிறுத்தினா எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நேற்று எனக்கு கிடச்சிச்சு. சில வேல்யூபிள் திங்ஸ் வந்துட்டு ஈஸியாக கிடச்சாலோ இல்லது வந்துட்டு பக்கத்தில் இருந்தாலும் நம்ம உணர மாட்டோம். இவரும் இவரோட டீச்சிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் நார்மலாக வார்த்தைகளில் சொல்லிட்டு போயிட்டார். பட் அதில் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குன்றது வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். தான் மட்டும் நல்லா இருக்கிறத விட்டுட்டு மக்களும் யார் யாரெல்லாம் இக்கத்தோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க போய் சேரணுன்றதுக்காக அவர் இடத்துலேருந்து இறங்கி வந்து இதை தீட்சையாக கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ உங்களோட அன்பு மட்டும் இல்லை பிரதர், உங்களோட கருணையினால தான் இதை செய்கிறீங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ அதுக்காக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 21ஆம் தேதி போர்ட் கிளாங் மலேசியாவில் வந்து இலவச சத்சங்கமும், அதை தொடர்ந்து 23ஆம் தேதி ஜூலை மலேசியா KL குலாலம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து ஜூலை 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு நாள் நேரடி வகுப்பு பரம்பொருள் யோகம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். தவறு என்பதே அதிலிருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்றதுக்கு தான். கற்றுக்கவே மாட்டீங்களே, தொடர்ந்து அதே தவறே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவீங்க? நாம் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் நம்ம எப்படி இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் அடைஞ்சிட்டேன்ற தன்மையும் வந்துடக்கூடாது, நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்ற தன்மையும் வந்துடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு நம்மளே சில கடிவாளங்களை போட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா லோ லெவலில் கிரவுண்டடாக எப்பயுமே நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் தராசை ஆட்டோமேட்டிக்காக கீழே போகிறதோ, அதுபோல் நான் இவன் நான் அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பதிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ள திமிர்த்தனத்தை கொண்டு வந்துடும். புரியுதா புரியல நான் சொல்கிறது? எந்த டேட்டாவை போடுறீங்களோ அந்த டேட்டா படி தாங்க உங்கள் மெக்கானிசம் இயங்கும். நான் ஒரு பிச்சைக்காரன்னே இருந்தீங்கன்னா எந்த டேட்டா இயங்கும்? உங்கள் ஆக்டிவிட்டி பூரா பிச்சைக்கார மாதிரியே தான் இருக்கும். எங்கே வேணாலும் படிப்பீங்க, எங்கே வேணாலும் போவீங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. நான் வந்து யாருமே தீண்டவே கூடாத ஒரு அற்புதமான ஒரு சக்தி படைத்த ஒரு ஆன்மானை என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஆட்டிடியூடே மாறும். பார்க்குறேன், ஏய் பக்கத்தில் வராத, ஏய் தொடாது, நீ யாரும் தொடக்கூடாது, ஓரமாப்போ. நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப க்ளீனான பிளேட்டில் தான் சாப்பிடுவேன், 10 டைம் கழுவுங்கடா அந்த பிளேட்டுன்னு சொல்லுவேன். சொல்லுவேனா மாட்டானா? எல்லாத்தையும் வந்து எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறேன் நான், அன்புனா என்ன, அளவு கடந்து கொடுக்கறது தான் அன்பு. கொடுக்கணுன்னா தொடணும், தொடணுமா தொடக்கூடாதா, எதா இருந்தாலும் சொல்கிறேன் நான். அப்போ அந்த இடத்துல போய் பிரிவினை பார்த்தா எப்படி அன்பு வேலை செய்யும்? அப்போ அளவு கடந்து அன்பு காட்டணும்னு முன்னாடி வரேன். அளவு கடந்து அன்பு காட்டணும்னு முன்னாடி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, பிரிவினை பார்க்க கூடாது. எசாரணும் பட்டினத்தார் இதை எப்படி சொல்கிறாரு, அவர் நிறைய மாடலில் சொல்கிறாரு, ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் தின்று நரிவோல் உழன்று நன் மங்கையரை தாய்வோல் கருதி தமறுவோல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவரேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேய் போல் திரிந்து அப்படின்னா என்ன, எங்கே வேணாலும் போகணும், எங்கே வேணாலும், நாலு கிழமை நட்சத்திரம் எதுவும் கிடையாது அவனுக்கு. ஏன், அவன் பிரம்மம், அவனுக்கு என்ன நாலு கிழமை? இந்த தன்மையில் போனீங்க அப்படின்னா எதையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சித்தன் போக்கு சிவன் போக்கு நல்லது மட்டுமே நோக்கமாக வச்சு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு போனீங்கன்னு வைங்க,
உங்களை சரியான நேரத்துக்கு பிரபஞ்சமே அழைச்சிட்டு போவோம். ஏதாவது ஜீவ சமாதி போகணுன்ட்டு போவோம். பார்த்தா கரெக்டாக நீ பௌர்ணமியார். எனக்கு பௌர்ணமி அமாவாசைலாம் ஒரு நாள் கூட நான் காலண்டரில் பார்த்ததே கிடையாது. என்ன எப்படி இது நடக்கும், எப்படி நடக்கும்? இது எனக்கு மட்டும் இல்லை, சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு நன்மையை கருதி இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு எவன் எங்கே போனாலும் பிரபஞ்சம் அவனை வழி நடத்து. நீங்கள் நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு யார் பஞ்சாங்கம் பாப்பா? இறைவன் அல்லது பிரபஞ்சம் எப்படி வேணாலும் வச்சுங்க, அது பஞ்சாங்கம் பார்க்கும். உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு தான் அந்த எண்ணத்தை வர வைக்கும். போ இங்கே போகணும், அப்போ தான் கிளப்பி விடும். நீங்கள் பட்டுன்னு என்ன பண்ணுவீங்க, சரி போகலான்ட்டு போவீங்க. பார்த்தா கரெக்டாக உங்களை உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேர் உட்காந்துருப்பாங்க. பேய் போல் திரிந்து, புரியுதா நான் சொல்கிறது? எங்கே வேணாலும் போகணும், எங்கே வேணாலும் வரணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. இறைவன் கூட இருக்கிறாருன்னு நம்புனீங்கன்னா தான் அது நடக்கும். பேய் போல் திரிந்து, பிணம் போல் கிடந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? போனால் எப்படி கிடக்கும்? அசைவு இல்லாமல் படுத்துருக்கோம். நீ அசைஞ்சுக்கோங்க அங்கங்கே கூட, அது பிரச்சனை இல்லை. எங்கே படுனாலும் படுத்துடணும். நான் பெட்டில் தான் படுப்பேன், கீழே படுக்க மாட்டேன், பாயில் எப்படிங்க தூக்கம் வரும், வராதே எங்கே எனக்கு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. 5-star ஹோட்டலில் படுனாலும் படுக்கணும், குப்பை தொட்டியில் படுனாலும் படுத்துக்கணும். நான் படுப்பேன், நீங்கள் படுப்பீங்களா? அப்போ நீங்கள் அலசி ஆராய்ச்சி பண்ணிக்கணும், உங்களுக்கு அந்த தன்மை வந்துருச்சா? பிணம்போல் கிடந்து, இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் தின்று, எது கொடுத்தாலும் அதுக்கு விஷம் கொடுத்தா குடிச்சிருவீங்களா நீங்கள்? அதை ஆராய்ச்சி பண்ணணும். வீட்டப்பம் வீட்டை சுடும், ஓட்டப்பம் ஓட்டை சுடும், விஷம் இருந்ததுனால தான் தூக்கி போட்டார். யார்? பட்டினத்தார். நீங்கள் எதாவது விஷத்தை வாங்கி குடிச்சிட போகிறீங்க, தம்பி தான் எதை வேணாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டாருன்னு. இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் தின்று, அப்படின்னா உப்பு இருக்கா பார்க்கக்கூடாது, புளி இருக்கா பார்க்கக்கூடாது, காரம் இருக்கா பார்க்கக்கூடாது, டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. டேஸ்ட்டு பார்த்து பார்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டுக்கு அடிமையாயிருவீங்க. எஸ்ஆர்னும் அப்போ எப்படி சாப்பிடணும்? ஹெல்த்தியானதான் பார்த்து சாப்பிடணும். ஹெல்த்தியே இல்லைனாலும் ஒரு சில சூழ்நிலையில் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஏழை இருக்கான், அந்த ஏழைக்கு நீங்கள் ஏழை வீட்டுக்கு நீங்கள் கடவுளாக மாறணும்னு ஆசையா? நீங்கள் கடவுளாக மாறிட்டீங்கன்னா ஏழை உங்களை கூப்பிட மாட்டானா என்ன குருஜி? அப்போ அவன் வீட்டுக்குள்ளே நீங்கள் பேய் போல் திருந்து பிணம் போல் கிடந்து இட்ட வச்சுலாம் நாய் போல் திங்கலைன்னா அவன் கொடுக்குற கூலை எப்படி குடிப்பீங்க? நீங்கள் வீட்டை பார்ப்பீங்க கேவலமாக இருக்குது, அடுப்பை பார்ப்பீங்க கன்றாவியாக இருக்குது, தட்டை பார்ப்பீங்க விளக்காமல் இருக்குது, கழுவாமல் இருக்குது, எப்படி உள்ளே போகும்? இப்போ நீங்கள் கடவுளாக ஆகணும்னு இப்போ நீங்கள் நினச்சிட்டீங்க, இப்போ நினச்சிட்டீங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு ஏழை வந்து உங்களுக்கு வந்து உங்களை கடவுளாகவே பார்த்து படைக்கிறான். அவன் உள்ளம் தூய்மையாக இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். பாத்திர பண்டம் தான் தூய்மையாக இல்லை. இப்போ எப்படி உங்களுக்கு குடிக்க தோணும்? எதிர்பார்க்காமல் குடிக்கணும். அவனுடைய அன்பை தான் அந்த இடத்துல பார்க்கணும். அந்த இடத்துல லெஃப்ட் கையில் போடுறானா ரைட்டு கையில் போடுறானா, சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறானா, இயம நியமங்களை ஃபாலோ பண்ணுறானா, என்ன அன்பு அன்புன்னு வந்துருச்சுன்னா பூரா அடிபட்டு போயிடறான். எழுதி தரேன் உங்களுக்கு, நீங்கள் அன்பை மட்டும் பாருங்கள். இயம நியமம் வேலை செய்யாது, சித்து வேலை செய்யாது, இறைவனே உங்களுக்கு கை கட்டி நிற்பான். எப்போ அன்பாக இருக்கிறப்போ, அங்கே அன்பாக இருந்து நீங்கள் அவனுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அவன் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இதை இதை கடந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை. பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப